கந்தரம் கந்தர்ப அகணித அமித சவி நவநீல நீரத சுந்தரம் படபீதமானஹூ தடித ருசி சுசி நோமி ஜனக சுதாபரம் பூஜந்தம் ராமராமீதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதா வனசாரிணஹா ஸ்ருண்வன் ராமகதாநாதம் கோனயாதி பராம்கதிம். ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் ஆச்சரியமான இந்த பாரதிய வித்யாபவன் மேடையில் எத்தனையோ வித்வான்கள், விதுஷிகள், மகான்கள் வெவ்வேறு தலைப்புக்களில் இங்கே பிரஸ்துத்தம் பண்ணியிருக்கா. இந்த தடவை துளசி சரித்திரத்தையும் துளசிதாசர் பணித்த ராம்சரித் மானஸிலிருந்து சில பங்க்திகளையும் சேவிக்கிறோன்னு சொன்னால், இது அயோத்தியில் வரக்கூடிய ராமனுடைய ஆலயத்துக்கு ஒரு சமர்ப்பணம். அப்பேற்பட்ட ஆச்சரியமான இந்த சன்னிவேசத்தில் எப்படி நமக்கு வள்ளுவனார் பணித்த திருக்குறளும் கம்பர் அமைத்து கொடுத்த ராமாவதாரம் என்கின்ற இராமாயணமும் ஆழ்வாராதியர்களின் ஈரச்சொற்களான திவ்ய பிரபந்தமும் நாயன்மார்கள் கொடுத்துரைத்த திருமுறையும் எவ்வளவு முக்கியமோ, நீங்கள் வடக்குக்கு போயிட்டேன்னா ராம்சரித் மானசை தவிர்த்து இன்னொரு புஸ்தகமே இல்லைன்னு சொல்லிவிடுவா. வரலாம் நம்ம வால்மீகி இப்படி சொல்லியிருக்கிறே, ஏன்னா பிரதானம் முக்கிய பிரமாணம் ஆதி காவியம் வால்மீகியுடைய ராமாயணம் தான், அதுக்கு பிரச்சனமே இல்லை. தேர் இஸ் நோ டவுட். துளசிதாசரே சொல்கிறார், ஆனாலும் நீங்கள் வடக்குக்கு போயிட்டேன்னா ராம்சரித் மானஸ் தான். அந்த அளவுக்கு துளசிதாசர் மீதும் அவர் கொடுத்த அவதி என்கின்ற மொழியில் இருக்கக்கூடிய இந்த ராமாயணத்தின் மீதும் அத்துணை ஒரு காதல். காதலாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பசுவை ஆதரிக்கக்கூடியவர்கள், பசுவின் மூத்திரத்தை சார்ந்தவர்கள். நமக்கு வாயில் என்னெல்லாம் வர்றோமே, அதற்காக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்கோ. சந்த சுண்டு, இப்போ மீட்டர் சுண்டு இல்லையா, பசு தன் மூத்திரம் எப்படி பிரவகிக்குமோ அந்த மாதிரி ஒரு சந்தஸே உண்டு சம்ஸ்கிருதத்தில், அதுக்கு கோமூத்ரிகா பந்தம்னு பேர். தமிழகத்தை சார்ந்த
அப்பைய தீட்சிதரும் வேதாந்த தேசிகனும் தன்னுடைய கிரந்தங்கள்ல கோமூத்ரிகா பந்தம்னு ஒரு பந்தம் பண்ணியிருக்கா. கோமூத்ரிகா பந்தம்னா அது எங்கேயோ மத்திய பிரதேசோட மட்டும் நிற்காது, அது காஞ்சிபுரம் வரைக்கும் வந்திருக்கு. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, மேடையில் பேச வேண்டுமென்றால், வியாசபீட்டம் ஏற வேண்டுமென்றால், ஓரளவுக்கு ஆச்சாரியன்கிட்ட காலக்ஷேபமாய் பேசினால் அபார்த்தங்கள் வராது. தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி இது சுத்த உபதேசவர வார்த்ததென்பர் மூர்க்கராவார்னு மணவாள மாமுனிகள் சாதிச்சார். நமக்கு தோணினதெல்லாம் சொல்லிட்டு இதுதான் விசேஷம்னு சொல்லிவிட்டா, யூ வில் ஷோ யுவர் ஃபுலிஷ்னஸ் அப்படின்னு அவர் சொல்லி வச்சிருக்கார். சரி, இப்போ விஷயம் என்னென்னா, பவிஷ்ய புராணத்தில் ஒரு ஸ்லோகம், வால்மீகி துளசீதாசா கலௌ தேவி பவிஷ்யதி ராமச்சந்திர கதாம் சாத்வீம் பாஷாரூபாம் கரிஷ்யத்தின்னு ஸ்லோகம். என்ன சாதிச்சிருக்கார் ரிஷி, வால்மீகியே, சம்ஸ்கிருதத்தில் வால்மீகி அந்த ராமாயணத்தை கொடுத்த வால்மீகியே தேவி பிற்காலத்தில் சாத்வீம் பாஷாரூபாம், பாஷான் இந்த இடத்துல சொன்னா சாமானியர்கள் பேசக்கூடிய மொழி அப்படின்னு அர்த்தம். ஆனா இன்னொரு விசேஷம் சொல்றேன், பாணினி அஷ்டாத்தியாயில சம்ஸ்கிருதத்துக்கே பாஷான்னு ஒரு பேர் தான் கொடுக்குறார். சம்ஸ்கிருத பாஷான்னு சொல்லல, சம்ஸ்கிருதத்துக்கே பெயர் பாஷாங்கிறார். இன்ட்ரெஸ்டிங்லி நீங்க இந்தோனேஷியா போனேன்னு வச்சுங்கோ, அவ பேசக்கூடிய மொழிக்கே பாஷா அப்படின்னு தான் பேர். அதனால இந்த பாஷா பஹாசா அப்படிங்கிறது இந்த இடத்துல பவிஷ்யத் புராணத்தில் வரும்போது சாமானியர்கள் பேசக்கூடிய மொழியில் அதே வால்மீகி துளசிதாசராக பிறந்து ஒரு கிரந்தத்தை கொடுப்பார்னு பவிஷ்யத் புராணத்தில் இருக்கு. நாபான்னு சொல்லக்கூடிய ஒரு கவி எடுக்கிறார், ஸ்ரீவான் மந்தமதீன் சுபாக்யரஹிதான் ஞாத்வா கலேர்வோஷத தற்கல்யாண பராயணா பரகவிஹி ஸ்ரீமன் மகர்ஷி ஸ்வயம் வால்மீகிஹி கிருபையா சுஹ்ருத்சு துளசி வாசேதி நாம்னா கலா ஆவிர் பூய சகார ராமச்சரிதம் பாஷா பிரபந்தேனவை அப்படின்னு நாபான் ஒரு துளசிதாசருடைய வாழ்க்கை நூலை ரொம்ப செம்மைப்படுத்தியவர், ஒரு புஸ்தகமாக வடித்தவர் நாபாங்கிறவர் சொல்றார், சாமானியர்கள் அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ளும் வகையில் துளசிதாசர் ஒரு கிரந்தத்தை அமைத்தார். சரி, இது இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இது வடக்குக்கெல்லாம் நான் போகும்போது வால்மீகியினுடைய ராமாயணத்தை சொல்லின்னு வரும்போது வசந்த் விஹார்னு டெல்லியில் ஒரு ஏரியா, அங்கே 9 நாள் நான் ராமாயணம் சொல்லி முடித்தேன் இங்கிலீஷில். அங்கே நிறைய வடபாரதத்தில் பேசக்கூடிய மொழியை சார்ந்த பாரதியர்கள் நிறைய பேர் கலந்துட்டா. ஆனால் அவளுக்கு நிறைய சந்தேகங்கள், துளசிதாசர் இப்படி சொல்லலையே, துளசிதாசர் ராம்சரித் மானஸில் அப்படி சொல்லலையே அப்படின்னு பல சந்தேகங்கள் கேட்டா. அப்போ அடியேனுடைய ஒரு பணிவான ஒரு பதில் என்னென்னா, ராமாயணம்னு மூலம்னு பார்த்தா அது வால்மீகி ராமாயணம் தான், ஆனால் அதுலேருந்து சில விஷயங்களை எடுத்து கம்பரோ துளசிதாசரோ ஜெகன்மோகனோ கிருத்திவாசரோ பானுபக்தரோ ஏகநாதரோ குமார வால்மீகியோ துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சனோ இத்தியாதி கவிகள் அந்தந்த மொழியில் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி கொடுத்துருக்கா. அது சனாதன தர்மத்தில் அலௌட், ஒரு லிமிட்டெட், அதாவது குழந்தை மண்டபத்தை விட்டு வெளில போகக்கூடாது, மண்டபத்தில் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதுதான் சாஸ்திரத்தை மீறி வெளில போயிடாத, அதுக்குள்ளே உனக்கு என்ன கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கணுமோ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கா. அதை துளசிதாசர் நன்னா அந்த லைசன்ஸை யூஸ் பண்ணியிருக்கார், அவ்வளோதான். இப்போ அந்த துளசி ராமாயணத்தில் துளசிதாசர் வால்மீகிக்கு ஒரு நமஸ்காரம் பண்றார். ஞாபகம் வச்சுங்கோ, கம்பர் ராமாயணம் வடிப்பதற்கு பூர்வம் வாங்கரும் பாதம் நீட்டி வகுத்த வால்மீகி என்பான் தீன்கவி செவிகள்லார்த்த தேவரும் பருகச் செய்தான் ஆங்கவன் புகழ்ந்த நாட்டை அரவம் மாந்தி மூங்கையான் பேசலுற்றான் என்னதான் மொழியலுற்றேன்னு ஒரு பாடல் இயற்றார். எனக்கு எல்லாம் எனக்கு வால்மீகி ராமாயணத்தை படிச்சுட்டு தான் வந்ததுங்கிறார். போகருடைய 7000 பாடல்களில் ராமாயணத்தை வடித்து கொடுத்த வால்மீகி தான் பிற்காலத்தில் தமிழகத்தில் வந்து தபஸ் பண்ணர்னு போகர் எடுக்கிறார். அவர் தபஸ் பண்ண இடம் ஒன்றுதான் திருநீர்மலை, அவருடைய குலதெய்வம் தான் நீர்வண்ண பெருமாள். அதே வால்மீகி பணித்த சிவன் தான் வால்மீகியூர் வான்மியூர்னு திருவான்மியூர்னு நம்ம கொண்டாடுறோம். வால்மீகி நன்னா தமிழகத்துக்கு வந்திருக்கார். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, பரஸ்பர பாவம் இருக்கணும். இதை நம்ம வடக்கு தெற்குன்னு பிரிக்காமல் பரஸ்பர பாவம், வித்தியாசங்கள் நிறைய இருக்கலாம், அந்த வித்தியாசங்கள் இருப்பினும் அதற்கும் மேல பக்தி என்பது கோத்து கோத்து விடுறதுங்கிறத பார்க்கணும். துளசிதாசர் சாதிக்கிறார், சீதாராம குணகிராம புண்ணியாரண்ய விஹாரிணோ வந்தே விசுத்த விஜானோ கவீஸ்வர கபீஸ்வரோ, நான் நமஸ்காரம் பண்றேன் வால்மீகிக்குன்னர். இந்த துளசிதாசர் எங்கு பிறந்தார், இதுக்கு அந்த நாபருடைய கிரந்தம் சொல்றது, சப்தமி திதி
சுக்லபக்ஷம் ஸ்ராவண மாசத்தில் சோரோம் அப்படின்னு ஒரு இடம், சோரோன்னு சொல்லக்கூடிய இப்போ சில சில ப்ரனன்சியேஷன் மாறிடும். இப்போ நம்ம ஹிந்தியே நம்ம தெற்கு பாரதத்தில் படித்தோன்னு வச்சுங்கோ, அந்த ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டு பேசுவோம், ஔரத் அப்படிம்போம். இப்போ நீங்கள் வடக்குக்கெல்லாம் போனீங்கன்னா ஓரத், கோரி, கௌரி அப்படின்னு சொல்லக்கூடாதும்பா. அந்த மாதிரி அந்த சில சில வித்தியாசங்கள் வரும். இப்போ எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, சோரம் அது நீங்கள் எழுதும்போது சௌ அப்படி தான் எழுதணும், ஆனால் சோரம், இந்த சோரோங்கிறது வராக க்ஷேத்திரம். இந்த வராக க்ஷேத்திரத்தில் பிறந்ததா எடுக்கிறா இந்த துளசிதாசரை பற்றி. அந்த துளசிதாசர் சோரோங்கிற க்ஷேத்திரத்தில் பிறந்திருந்தாலும், அந்த துளசிதாசர் தன்னுடைய ராமச்சரித்த மானஸில் ராமர் எப்படி பிறந்தார்னு ஒரு பங்க்தி எடுக்கிறார். நோமி திதி மது மாசு புனிதா சுகல் பச் அபிஜித் ஹரிப்ரீதா மத்திய திவசு அதி சீத்துனா தாமா. ராமர் பிறக்கும்போது எப்படி இருந்ததுன்னா, வெயில் காலத்தில் தான் ராமர் பிறந்தார் சித்திர மாதம், ஆனால் மத்திய திவசு அந்த வெயில் காலத்திலும் ராமர் பிறந்த பொழுது சட்டுன்னு வெயிலே தெரியலையாம். மத்திய திவசு அதி சீத்துனா தாமா, ரொம்ப குளிராகவும் இல்லை, அதுக்காக ரொம்ப சுடுற மாதிரியும் இல்லை, எல்லாரும் நடந்து வந்தால் படகுல வரல, அதனால் மத்திய திவசு அதி சீத்துனா தாமா பாவன கால லோக பிஸ்ராமா, எல்லோரும் அமைதியாக இருந்த காலத்தில் ராமர் பிறந்தார். இப்போ நான் முதல்ல சொன்னது துளசிதாசர் சப்தமி திதி சுக்லபக்ஷத்தில் பிறந்தார், அதே சுக்லபக்ஷம் சித்திர மாசத்தில் புனர்வசு நட்சத்திரத்தில் ராமர் பிறந்ததை துளசிதாசர் எடுக்கிறார். மேலே சொல்கிறார், இப்பேற்பட்ட ராமன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்து கொண்டு இருக்கும்போது அந்த ராணிகள்லாம் எப்படி கொண்டாடினா, டுமக்கு செலத்து ராமச்சந்திரன்னு அந்த ராணிகள்லாம் அந்த ராமரை ஓட விட்டுட்டு எப்படி பின்னாடியே ஓடுவா, அந்த விஷயங்கள்லாம் சாதிச்சுன்னு வர்றார். ராமனுக்கு உரிய காலம் வந்தது, ஒரு 12 வயசு. இதில் மேக் தெர் இஸ் நோ டவுட் அட் ஆல் இன் திஸ், நீங்கள் எந்த Quora.com போனாலும் இதுதான் பதில். ராமருக்கு கல்யாணம் ஆகும்போது வயசு 12, சீதைக்கு வயசு 6. இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்கோ. இப்போ வந்து சைல்டு மேரேஜ் பண்ணலாமா, முதல்ல ஒரு கேள்வி வந்துடும், அவர் எப்படி சார் சைல்டு மேரேஜ் பண்ணார், சாரதா ஆக்ட் என்ன ஆக்ட் ஆகலையா. நம்ம எப்போவுமே இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ரூல்ஸு கான்ஸ்டிடியூஷனை வச்சு வி வில் ட்ரை ஜட்ஜிங் த்ரேதாயுகம். அந்தந்த காலகட்டத்தில் மாறும், அதை வச்சுன்னு பண்ணக்கூடாது. சீதைக்கு வயசு 6. இப்போ அடுத்த கேள்வி வரும், அந்த 6 வயசில் அண்ணரும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்லாம் நடந்திருக்குமா சார். நடந்திருக்கிறதா அவர் சொல்கிறார், சொல்ல வேண்டியது என்னுடைய கர்த்தவியம். இது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றுமா, அந்த ரொமான்டிக் ஃபீலிங்ஸ்லாம் வருமா, ஏன்னா இதெல்லாம் தான் கேள்வி கேட்பா. 6 வயசு சீதைக்கு கல்யாணம் ஆச்சுன்னு 4 ஸ்லோகங்கள், ஆரண்யாகாண்டத்தில் 2 ஸ்லோகம், கிஷ்கிந்தையில் ஒன்று, அயோத்தியா காண்டத்தில் ஒன்று. ஏன் பாலகாண்டத்திலே ஊனஷோடச வருஷமேங்கிற ஸ்லோகத்தை வச்சு ராமருக்கு 12 சீதைக்கு 6ங்கிறது தீர்மானம் ஆயிடுது. தீர்மானமானது சும்மா சும்மா க்ளோஸ் ஆன கேஸ் எல்லாம் இன்றைக்கி ஒரு க்ளோஸ் ஆயிடுது, திரும்பி திரும்பி அதையே ஓப்பன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதனால் ராமருக்கு வயசு 12, சீதைக்கு 6. இவா ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்கணும், ஆனால் நடப்பதற்கு பூர்வம் வெங்கடாத்வரிங்கிற கவி லக்ஷ்மி சஹஸ்ரத்தை சாதிக்கிறார். தசாவதார ஸ்தபகம்னு ஒரு ஸ்தபகம். ராமர் அவருக்கு கல்யாணம் ஆவதற்கு பூர்வம் ஏன் அகல்யோத்தாரணம் டக்கு 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 நடந்துடுத்து. 12 வயசு வரைக்கும் ராமர் 1 இன்ச் அசையில வீட்டை விட்டு ஆத்து விட்டு போனார். சுபாகுவ வத மன்னர், மாரீச்சனை ஓட்டி விட்டார் அகல்யோத்தாரண மன்னர், தாட்டக்காவ வத மன்னர், அடுத்தடுத்த நாளில் எப்படின்னு யோசிச்சார் வெங்கடாத்வரி கவி. அதுக்கு பதில் சொல்கிறார், சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஜனகர் கேட்பார் இல்லையா, சிவியை கொடு, ஸ்கில்ஸ் என்ன கற்றுன்ருக்கேன், இது ஃபுல் கா பண்ணுவியா, இது பண்ணுவியா, ஏதாவது கேட்போம், அதுக்கு ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கணும். அதனால் தசாவதார ஸ்தபகத்தில் எடுக்கிறார், சீதையை மணந்து கொள்வதற்காக அந்த 2 டேஸ் கேப்புக்குள்ளே தன்னுடைய சிவியை வளர்த்துண்டாரா ராமர். இப்போ மிதிலோபவனத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுறார், அந்த இடத்துல தான் துளசிதாசர் சாதிக்கிறார். பரசது பது பாவனு சோக்கு ந சாவனு பிரகட்டு பயி தப்பு புஞ்சு சகி தேக்கத்து ரகு நாயக ஜன சுகதாயக சனு முக் ஹோயி கரு ஜோரி ரஹி. அதாவது ராமர் அந்த நடந்து கொண்டிருக்கும் போது எதேச்சிய ஒரு கல் போல் இருந்த ஒரு வஸ்து பெண்ணா மாறிடுத்து. அவர் பாவம் எதேச்சியாக தான் நடந்து போயிட்டுருக்கார், ஆனால் அவர் எதேச்சியாக நடந்துட்டு போய் இந்த அகல்யாவுக்கு உத்தாரணம் நடக்கும்போதும் மக்கள் வந்து அகல்யாவை பார்க்கலையா, ராமரையே பார்த்துட்டு இருந்தாலாம். அப்பேற்பட்ட அழகனாம் ராமன் மேலே சாதிக்கிறார். இது ராமாயணத்தில் ராமச்சரித்த மானஸில் துளசிதாசர் ராமர் எப்படி பிறந்தார் வளர்ந்தாருங்கிறத பற்றி சொல்கிறார்.
இந்த துளசிதாசர் சிறு வயதில் பிறக்கும் போது ஒத்த பல்லோட பிறந்தாராம். அவருடைய பயோகிராஃபி எழுதினவர் சொல்றார், இந்த ஒரு பல்லோடு பிறந்ததால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இதை நம்ம ஒத்துக்கணும், சில சில பிராக்டிசஸ் சில எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கு பாருங்க, அதெல்லாம் சொசைட்டியில் இருந்திருக்கு, அதையெல்லாம் நாம் சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும். அதில் ஒரு சீர்திருத்தம், பல்லோட பிறந்து விட்டால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அந்த குழந்தை கொடிய ராட்சச குணத்தோடு இருக்கும்னு ஒரு மரபு இருந்துதான். உடனே இந்த குழந்தையை தாய் தந்தையினர் தியாகம் பண்ணிவிட்டா, இந்த குழந்தையை தனியாக விட்டுவிட்டா. இந்த குழந்தை 1.5-2 வயசு காலத்திலே என்ன பேசணும்னு கேட்கும்போது இது ராம என்கின்ற வார்த்தையை சொல்லித்தான். ஒத்த பல்லோட பிறந்திருக்கு, பேச முடியாத வயசுல பேசுறது, ராமநாமத்தை சொல்றது, அதனால இந்த குழந்தைக்கு ராம் போலா அப்படின்னு பேர் வச்சுட்டா. துளசிதாசருக்கு முதல்ல துளசிதாசர்னே பேர் இல்லை, ராம் போலான்னு பேர் வச்சிருக்கா. இந்த குழந்தையானது கிட்டத்தட்ட அனாதையாக வளர்ந்து கொண்டு வரும் வழவிலே நரஹரிதாஸ் ராமானந்தி சம்பிரதாயம்னு உண்டு, குழப்பிக்காதீங்க, தெற்குல ராமானுஜ சம்பிரதாயம், வடக்குல ராமானந்தி சம்பிரதாயம், ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட விசிஷ்டாத்வைத்தம் தான். ஆனா இந்த ராமானந்தி சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள், இப்போ சும்மா ஒரு வித்தியாசத்துக்கு சொல்றேன், இப்ப நீங்க உத்தரப்பிரதேசத்துல நிறைய சன்னியாசிமார்களை பார்க்கலாம், கிட்டத்தட்ட திருமண் காப்பு தரிச்சுட்டு இருப்பா. நீங்க என்ன நினைப்பா, அவள்லாம் ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்தவா? இல்லை, ராமானந்தி சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள். சில சில வித்தியாசங்கள் சித்தாந்தத்தில் இருக்கு, சில சில வித்தியாசங்கள் பழக்க வழக்கங்கள்ல இருக்கு, மூலம் அவ விசிஷ்டாத்வைத்தத்தை தான் தொடரா, ஆனா சில வித்தியாசங்கள் இருக்கு, அது நம்ம உபன்யாசம் ஸ்கோப்புக்குள்ள இல்லை. அதனால அந்த ராமானந்தி சம்பிரதாயத்தை சார்ந்த ஒரு ஆச்சாரியன் நரஹரிதாஸ், அந்த நரஹரிதாஸ் கிட்ட வராக க்ஷேத்திரத்தில் இந்த குழந்தை வளர்ந்து வந்ததாம். மே புனி நிஜ குரு சன் சுனி கதா சோசூக்கர் கேத் சமுஜீனஹி தசு பாலபன் தப் அதி ரஹே உச்சேத் அப்படின்னு இருந்ததாம். ராமாயணத்துல அந்த ராமனையும் இலக்குவனையும் அழைத்து சென்றார் விஸ்வாமித்ரர். அகல்யோத்தாரணம் நடந்தது, இது மிதிலோபவனம்னு ஒரு இடத்துல நடந்தது. மிதிலோபவனம்ங்கிறது மிதிலாவுடைய அவுட்ஸ்கட்ஸ், அவுட்ஸ்கட்ஸில் இந்த விஷயம் நடந்திருக்கு. இது நடந்த உடனே சதானந்தருக்கு ரொம்ப சந்தோஷம். சதானந்தருங்கிறவர் அகல்யாவுக்கும் கௌதம மகரிஷிக்கும் பிறந்த பிள்ளை. அந்த பிள்ளை பாவம் ரொம்ப அவர் தான் ஜனகருக்கு புரோஹிதர், ஆனால் ரொம்ப அப்செட்டாக இருப்பார். எப்போ அந்த அவுட்ஸ்கட்ஸ்க்கு போய் பார்த்தாலும் அவள் ஆசிரமம் வந்து ரொம்ப டெசர்ட்டடாக இருக்கும். ஏன்னா கௌதம மகரிஷி பிரம்மகிரிக்கு வந்துட்டார், கோதாவரி நதிக்கரைக்கு ஓம்காரேஸ்வரர் கிட்ட வந்துட்டார். அவர் அங்கே இல்லவே இல்லை. த்ரயம்பகேஸ்வர் கிட்ட வந்துட்டார், அதனால அவர் அங்கே இல்லவே இல்லை. அதனால அம்மா இந்த மாதிரி சாபவசம் பட்டிருக்கா, அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிருக்கா, ரொம்ப துக்கம் அந்த சதானந்தருக்கு. எப்போ கேள்விப்பட்டாரோ ராமனுடைய பாதுகாதூளி பட்டு அந்த சாப விமோச்சனம் கிடைச்சதுன்னு ஓடி வந்துட்டார். அதனால்தான் வால்மீகி ராமாயணத்தை பாராயணம் பண்ற வாழ்க்கை தெரியும். 15 சர்க்கங்கள் வாலகாண்டத்தில் இந்த சதானந்தர் விஸ்வாமித்ரரோட பெருமையை ராமர்கிட்ட சொல்வார். ஏன்னா நன்றிக்கடன், இந்த விஸ்வாமித்ரர் ராமரை அழைத்து வந்தபடியால் தான் அம்மாவுக்கு சாப விமோச்சனம், அதனால நான் விஸ்வாமித்ரருடைய சரித்திரத்தை சொல்றேன்னு சொல்றார். இப்பேற்பட்ட இந்த அகல்யோத்தாரணமாகி தாட்டகா வதம் ஆகி சுபாகுவை ஓட்டி விட்டு சுபாகுவை கொன்னு மாரீச்சனை ஓட்டி விட்டு, மாரீச்சனை எங்கே ஓட்டி விட்டார், எங்கேயோ ஓட்டி விட்டார் சார், இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய குவெஸ்டினா, எங்கே ஓட்டி விட்டார், தெற்கு யாழது, நம்ம ரிஷி இருக்கான் பாருங்க, கரெக்டாக தெற்கு, தெற்குக்கு மேலே சொல்லிட்டு அட்ரஸ் சொல்லு, வெரி குட், சமுத்திரத்துக்குள்ள, தெற்குன்னா நீ தாம்பரம்னு சொல்லுவேன், அப்புறம் சமுத்திரத்துக்குள்ள, வெரி குட், அடுத்த கரெக்ட், கிட்டத்தட்ட வந்துட்டா. இதுல என்ன ஒரு சூக்ஷ்மம் நடந்ததுன்னா, ஆரண்யாகாண்டத்தில் வரும், பாலகாண்டத்தில் சொல்லும் போது மாரீச்சனை பீகார்ல தான் இந்த சித்தாசிரமங்கள்லாம் இருக்கு, அங்கேந்து தள்ளி விட்டார், சமுத்திர கரையில வந்து விழுந்ததா அந்த இடத்துல சொல்றான். இது எந்த சமுத்திர சமுத்திரம்னா, நீங்க பெங்கால்லேருந்து ஆரம்பிச்சு ஒடிசா ஆந்திரா தமிழ்நாடு வரைக்கும் சமுத்திரம் தானே, ஈஸ்டர்ன் கோஸ்ட் லைன், எங்கேன்னு தெரியல. ஆனா ஒரு ஹிண்ட் இருக்கு, ஆரண்யா காண்டத்துல ராவணன் ஷூர்பனகை சீதையை பற்றி விவரணம், அழகு விவரணம் சொன்னோடனே அவனுக்கு ஒரு காமம் வருது சீதை அடையணும்னு. அப்போ தான் ஒரு பிளான் பண்ணுறான், நம்ம சொந்த மாமா மாரீச்சனுக்கு நல்ல இது ஃபேன்சி ட்ரெஸ்லாம் போட தெரியும், அவர்கிட்ட போய் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணலான்னு. அவன் ஒரு ஆலமரத்துக்கிட்ட வரான், ஆலம் தீர்த்தம்னு பேர், அந்த ஆலம் தீர்த்தத்துக்கிட்ட வந்தவுடனே அதுக்கு சுபத்ரம்னு பேர். ஆரண்யா காண்டத்தில் 37வது சர்க்கம் அந்த இடத்துல வரும்போது ஒரு ஸ்லோகம் சொல்கிறார் வால்மீகி, இந்த கிளையில் தான் கருடன் அமர்ந்தார் அப்படிங்கிறார். கருடன் எங்க அமர்ந்தார், ரிஷி
ஏதோ ஒரு தடவை சொல்லிட்டேங்கிறதுக்காக கேட்டுட்டே இருக்காளே சார், ஏதோ போனா போ. மகாபாரதத்தில் வரும் ஆதி பர்வால ஒரு ஆமையையும் ஒரு யானையையும் கருடன் பிடிச்சுண்டு ஃப்ளோரஸ் அப்படின்னு ஒரு ஐலேண்டுலேருந்து வருவர். ஃப்ளோரஸுங்கிறது ஈஸ்டர்ன் ஜாவாக்கும் ஃபிஜி ஐலேண்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. இந்த தீவில் வி ஹாவ் ஃபாசில்ஸ் ஆஃப் எக்ஸ்டிண்ட் ஹியூமன் ஸ்பீஷீஸ் ஹூ வேர் எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட், ரொம்ப குள்ளமாக இருப்பாள். அந்த குள்ளமாக இருக்கக்கூடியவாளுக்கு வாலகில்யாள்னு பேர். இந்த வாலகில்யாள் ஒரு ஆசனம் பண்ணுவா, அவள் தபஸ் பண்ணும்போது ஊர்த்வரேதஸ் திரும்பி தான் தபஸ் பண்ணுவா. அதை அவர்கள் அங்கே இருக்கும்போது ஒரு ஆலமரத்து கிளையில் இருந்தா கருடன் இந்த யானையையும் ஆமையும் பிடிச்சுட்டு இருக்கார். என்ன சார் யானை எவ்வளோ கேஜி கருடனால் பிடிக்க முடியுமான்னு கேட்டால், ஸ்டெகெட்டான் ஒரு ஸ்பீஷீஸ் இருக்குது யானையில், அது அந்த ஃப்ளோரஸ் ஐலண்டில் இருந்த யானை, பூன அளவுக்கு தான் இருக்கும் அந்த யானை. அந்த யானையை பிடிச்சுட்டு இருந்தார். அதை பிடிச்சுண்டு அந்த ஆலமரத்து கிளையில் உட்காரும் போது, ஆஸ்வாசப்படுக்கும் போது அந்த கிளை உடஞ்சி கீழே விழருது. அதில் வாலகில்யாள் ஒரு 100-200 பேர் தொங்கிண்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. உடனே கருடன் என்ன பண்ணார், இவாளெல்லாம் வதம் பண்ணிவிட்டா பாபம் வந்துருமேன்னு தன்னுடைய அந்த பீக்ஸில் பிடிச்சிண்டு அவளோட பறந்து வரார். அப்போ தான் மகாபாரதம் சொல்கிறது, இவா மூஞ்சியில் திடீர்னு ஒரே கூல் காற்று அடிக்கிறது. யார் வாலகில்யாள், இவா தபம் பண்ணிட்டு இருக்கா, கண்ணை திறந்து பார்த்தா கிழோராம ஒரு யானை மேலே ஒரு கருடன். அப்போ தான் பார்க்குறா எப்படி பறக்கிறான் பாருவேன், இவனுக்கு கருடன் பேர் வைக்கலாம்னு மகாபாரதத்தில் ஆதிபர்வால ஸ்லோகம். அந்த கருடன் ஒரு மரத்தில் வந்து உட்காந்துண்டான் இருக்கு மகாபாரதத்தில். அது எந்த மரம்ங்கிறது ஆரண்யா காண்டத்தில் சொல்லியிருக்கா. அது எங்கே கண்டுபிடிச்சிருக்கான்னா, இந்த ராமேஸ்வரம் இருக்கக்கூடிய பாம்பன் ஐலண்டில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு கந்தமாதன பர்வதம்னு பேர். அந்த இடத்தில் அமர்ந்தார், அங்குதான் மாரீச்சன் வந்து விழுந்தான். இப்போ கனெக்ஷன் புரிஞ்சுட்டு தான், மேலேருந்து அவர் மாரீச்சன் கீழே வந்திருக்கார்.